எந்தவித முன் அறிவிப்பும் நோட்டீஸும் விளங்காமல் விளக்கு கோற்றின் நிலுவையில் இருக்கும்போது தூத்துக்குடி சிதம்பர நகர் மார்க்கெட் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சமயத்தில் வியாபாரிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் பயங்கர வாக்குவாதம் நடைபெற்றிருக்கிறது. தூத்துக்குடி சிதம்பர நகரில் மாநகராட்சிக்கு சொந்தமான டீ கடை, ஓட்டல்கள், மீன் மற்றும் இறைச்சி, மண்பானை சட்டி கடை, பிரியாணி கடை, சேர் மார்க்கெட் உட்பட 60க்கும் மேற்பட்ட கடைகள் கொண்ட மார்க்கெட் இருக்கின்றது. இங்கு 35 ஆண்டுகளுக்கு மேலாக மேற்பட்ட கடைகள் இயங்கி வருகின்றன. இங்குள்ள கடைகள் அனைத்தும் கடையில் உள்ள வியாபாரிகளை சொந்தமாக கட்டித்தான் மின்சாரம் எடுத்தும் மாநகராட்சிக்கு வாடகை பணம் குத்தகைதார் மூலம் வழங்கி வருகிறார்கள். இந்த நிலையில் இன்று அதிகாலையிலேயே மாநகராட்சி அதிகாரிகள் நசிரேன், வீரகுமார் போன்ற 6 பேர் கொண்ட குழுவினரால் இன்று சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து குத்தகைதாரர் திருமணி ராஜா கூறுகையில், எனக்கு 2022 வரை குத்தகை காலம் நிலுவையில் இருக்கிறது. நான் கட்டிய பணம் மாநகராட்சியில் நிலுவையில் இருக்கின்றது. தூத்துக்குடி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் உள்ள இந்த பகுதியில் மிகப்பெரிய கட்டிடம் கட்ட இருக்கிறார்கள். நாங்கள் அவற்றை வரவேற்கிறோம். ஆனால் எங்களுக்கு மாற்று இடம் வழங்காமல், எந்தவித முன்னறிவிப்பு நோட்டீஸ் வழங்காமல், சட்டவிரோதமாக அதிகார துஷ்பிரயோகம் செய்து இன்று வியாபாரிகள் இல்லாத அதிகாலை வேளையில் சீல் வைத்திருக்கிறார்கள். இதுகுறித்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே பல வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. இவ்வாறு அவர் கூறியிருக்கிறார். தவறான விஷயம் இல்லையா? மார்க்கெட் திறக்கவே இல்லை. இப்ப திறந்து இப்ப வந்து 1 மாசம் தான் ஆகுது. யாருமே எந்த தொழிலும் பண்ணாத இந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து இப்படி திடீர்னு பூட்டினா அவங்க வாழ்வாதாரம் என்ன பாதிக்கும் சொல்லுங்க. இந்த இவருலாம் இந்த கடைக்காரர்கள் வேற வழி இல்லாம இருக்காரு. மாற்றம் கிடையாது. கூட்டம் மட்டும் வரல, சீலோட வந்திருக்காங்க. சீல் வைக்க வந்திருக்காங்க, ப்ராப்பரா நோட்டீஸ் கொண்டு வரல. அரசாங்கம் வேற சொல்லிக்கிறாங்க. கூட்டம் போறீங்க நீங்க, இப்ப சீல் வச்சுட்டு இருக்கீங்க.
நான் சொல்றேன் அவ சீலோட வந்திருக்காங்க ஆனா ப்ராப்பரா நோட்டீஸ் வரல கேட்டா அரசாங்க வேலைங்கறாங்க அரசாங்க வேலை இப்டி தான் நடக்கும் போலுக்கு இவங்க மேல் அதிகாரிகள் இப்படி சொல்லும்போது இவங்க அதுக்கு கட்டிப்படுறாங்க இது அரசாங்கமா இது அரசாங்க இப்படி நடக்கும் काल मणि आर मणि कड़े पूटी सीधे वे மிசாபிரோட மோசமா இல்ல பாரு மிசா நைட்ல 12 மணிக்கு எல்லாம் வந்து பண்ணுவாங்க இருக்குற மிசாவா தெரியல நைட்ல 12 மணிக்கு ஆஸ் பண்றது இந்த மாதிரி ஏனா காலை 6 மணினா யார் இருக்க மாட்டாங்க வந்து சத்தம் எல்லாம் புடிச்சு போறலாம்ல ஏனா आचर्यना और नोटिस आचर्य वह निको यारे मोड़े वह निको यारे मोड़े ना इं अर मण नेर निकी वीडियो 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 वीडियो